பிக்லாய நமஹ ஓம் கிக்லாய நமஹ ஏ பேர் காதல பிரச்சனை வரணுமே எல்லாரும் இங்க கிட்டே வரணுமே எல்லாரும் பாருங்க புரியணும் சீஃபே நடக்குது ஆ சரவண பாவா யோ வலகால் நீ அடியா இல்ல இல்ல சீனியர் நீங்க தான் மங்களகரமா நீங்க எடுங்க அப்படின்றியா ஓ மஜக் மஜக் சீ பலச்சா ஹலோ டாப் டிவி யார் பேசுறது சார் நான் திருச்சில இருந்து குமார் பேசுறேன் சார் ஆ சொல்லுங்க உங்க பிரச்சனை என்ன நான் ஒரு பொண்ணை சின்சியரா 5 வருஷமா லவ் பண்றேன் சார் ஆனா அவங்க அம்மாவும் ஒத்துக்க மாட்டாங்க அப்பாவும் ஒத்துக்க மாட்டாங்க காலையில தான் பேப்பர்ல உங்க விளம்பரத்தை பார்த்தேன் சார் காதலர்களை சேர்த்து விபன் போட்டுருந்தீங்கல்ல அதான் சார் உங்களுக்கு ஃபோன் பண்றேன் நீங்க தான் சார் எப்படியாவது எங்களை சேர்த்து வைக்கணும் நீங்க மட்டும் ஒரு அப்பாயின்மென்ட் கொடுத்தீங்கன்னா உங்க காலில் வந்து விழுவா சார் மாமரே சுடி கண்ண போடுறா எருமா மாடி என்னடா பண்றேன் எரு உன்னால வேலை ரெடி இருக்கு சார் நீங்க தான் சார் சொன்னீங்க டாப் டிவி விளம்பரம் எப்ப பேப்பர்ல வந்தாலும் உங்களுக்கு ஃபோன் பண்றேன் அண்ணா ஃபோன் பண்ணியா சார் ரெடி ஆயிடு செவுல அவளாயிடு இன்னொரு வாட்டி எவ்வளவு பக்கம் வந்து பல்லெழுச்சிங்க சாணியா போயிடு மூஞ்சிங்களா பாரு விளக்கம் இல்ல போன தொட்டம் மரியாதை கட்டும் ஏய் மறுபடியும் சொல்றேன் எவனாவது போன தொட்டிங்க தூக்கி போட்டு மெரிசறான்டா என்னாச்சு சீஃப் அவனுக்கு எனியா கலாய்க்கிறானுங்க சீஃப் எடுங்க சீஃப் ஏடியா நீ ஹலோ ஹலோ சொல்லுங்க சார் யார் பேசுறீங்க நான் கோயம்புத்தூர்ல இருந்து மூர்த்தி பேசுறானுங்க சொல்லுங்க சார் சார் நைட் 12 மணிக்கு டாக்டர் எக்ஸ் போடுறீங்க தூக்கம் வந்துருதுங்க அது அப்படியே கொஞ்சம் மாத்தி 8 மணிக்கு எல்லாம் போட முடியுங்களா நைட்டு 12 மணிக்கு நம்ம டாக்டர் எக்ஸ் ப்ரோக்ராம் இருக்குல்ல இவன் தூங்கிறானா 8 மணிக்கே போட முடியுமான்னு கேட்குறான் ஆ போட்டா மாட்டோம் இவன் என்ன பண்ண போறான் பார்த்து நல்லா போத்தி தூங்க போறான் எந்திரிச்சு கீச்சுறாரு தம்பி ஐயா இருக்காரா எதுக்கு ஐயாவை பார்க்கணும் நான் கூத்து கலைங்க கூத்த பதிவு பண்ணி ஐயா கொண்டாட சொன்னாரு அதான் கொண்டாந்துருக்கேன் கூத்துனா இந்த ஜராவணி வச்சுன்னு கண்டுபிடி மேக்கப் போட்டுன்னு ஓவர் ஆக்ட் பண்ணுவாங்களே அதானே யோ போயா கூத்துலாம் போட்டாங்க ஆயா கூட பார்க்காது நம்ம சேனல்ல விரல கல் போடுறோம் நைட்ல ஜொல்லுறோம் போட்டு தான் விளங்காம போச்சு இதை கூத்தியும் போட்டேன்னு வச்சுக்கிய நல்லா கிளிகளும் கிளாரிச்சிரும் போயா போ யோ போயா போயா யோ போயா உன் அடிக்கிறதுனால போயிடியா அவர் யாரு தெரியுமாடா கூத்த பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும் டேய் கூத்துங்கிறது வெறும் வேடிக்கை இல்லடா நம்ம மொழியோட என்னோட உன்னோட நம்ம தாத்தன் பாட்டன் பூட்டனுடைய வரலாறுடா அந்த கூத்து எத்தனை பேரை சிரிக்க வச்சிருக்கு அழ வச்சிருக்கு ஜெயிக்க வச்சிருக்கு எத்தனை பேருக்கு வாழ்க்கையை புரிய வச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமாடா இன்னைக்கு டிவியில டிடிஎஸ் சவுண்டில் ராமாயணம் மகாபாரதம்னு போடுறாங்களே வருஷமெல்லாம் எவனுக்காச்சும் ஏதாவது புரியுதா ஆனா ஒரு சின்ன பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டு ஒரு கூத்த காட்டுங்க 3 மணி நேரத்துல மொத்த வரலாறையும் தெரிஞ்சுக்கும் ஒரு கூத்து கலைஞ வேஷம் கட்டிட்டான்னா அது முடியிற வரைக்கும் சோறு கஞ்சி கூட சாப்பிட மாட்டான்டா ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல நடிகனுடைய நடிப்பும் வாழ்க்கையும் கேரவெல்லையே முடிச்சிரும் போல இருக்கு எவன்டா ஓவர் ஆக்டிங்னு சொன்னது இன்னைக்கு நடிச்சுக்கிட்டு இருக்க நடிகைங்களுக்கு டப்பிங் எஃபெக்ட்ஸ் ரீ ரெக்கார்டிங்னு போட்டாலும் படம் பார்க்கும் பொழுது பல இடத்துல அவன் சிரிக்கிறானா அழுகிறானே புரிய மாட்டேங்குது ஆனா ஒரு கூத்து கலைஞ தம்மா துண்டு இடத்துல நடிக்கும் போது அந்த கூட்டத்தில் அவன் முக்குனாலும் முணங்கினாலும் 500 பேர் நின்னாலும் 500வது ஆளா நிக்கிறவனுக்கும் கேட்கும் அதுதான்டா கூத்து அவன் தான்டா கலைஞ இந்த கூத்துக்காக இவரு மட்டும் இல்லடா ஒரு கிராமமே சோறு தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு கவலைப்படாதீங்க சீஃபே செம்ம ஐடியா ஒன்று நம்ம ஏன் லவர்ஸ் தெரியலைனோ நம்மளே உருவாக்குவோம் என்னையா சொல்ற என் இனிய கிராமத்து மக்களே கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்வார்கள் ஆனால் நீங்கள் கேட்கவும் வேண்டாம் தட்டவும் வேண்டாம் வாய்ப்பு உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கே வருகிறது எத்தனை காலத்துக்குத்தான் கூத்து கூத்து என்று கூழ்கே கஷ்டப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள் இப்போது இருக்கும் காலகட்டத்திற்கு நீங்கள் மாற வேண்டும் கொஞ்சம் அறிவும் சுமாரான அழகும் இருந்தால் நீங்களும் ரஜினிதான் நீங்களும் கமல்தான் உங்களுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் நடிகனை இந்த உலகம் உணரும் காலம் வந்துவிட்டது வாய்வழிக்கு பேசு இப்பொழுது நாங்கள் மஞ்சள் மற்றும் பச்சை பேப்பர்களை போட்டிருக்கிறோம் பெண்கள் பச்சை பேப்பரில் இருக்கும் வசனத்தையும் ஆண்கள் மஞ்சள் பேப்பரில் இருக்கும் வசனத்தையும் மனப்பாடம் செய்து சூப்பராக சுமாராக பேசினாலும் டாப் டிவியில் வேலை உண்டு நடிக்க ஒரு பொன்னான வாய்ப்பும் உண்டு மை டியர் சிட்டிசன்ஸ் ஆஃப் குத்தம்பாக்கம் இப்போ ஆடிஷன்ஸ் ஆரம்பிக்க போறோம் அதனால ஆண்கள்லாம் ஒரு வரிசையாவும் பெண்கள்லாம் ஒரு வரிசையாவும் இல்லைங்க ஆக்சன் என்னமா புகை மாதிரி பொங்குறீங்க யூ ஆர் செலக்டட்
மனோகரா மனோகரா செவ்வாழை தோட்டத்தில் குளிலாடும் குரங்குகளே. ஓகே, சிரித்தவர்கள் வாழ்ந்ததும் இல்லை, வாழ்ந்தவர்கள் கெட்டதும் இல்லை. சிரிக்காதே, நீ இழிக்காதே. செலக்டட், கோ. கிடைத்து விடுது. பொறுத்தது போதும் பொங்கியல. என் புதல்வனே, தாயின் மனம் பொழிகிறது, பூமி விளைகிறது, நாட்டு விளைகிறது. என்னையா நான் நல்லா தான் பண்றேன், எதுக்கு எதுக்கு பண்றேன், உன்னை வெட்டி பண்றா வெட்டி பண்ண. ஏன்னா டென்ஷன் ஆற என்ன பேரு? தமிழ் செல்வி. உனக்கு பேர் வச்சாங்களே, சோறு வச்சாங்களா? ஃபர்ஸ்ட் உடம்பு ஏத்திடுவா. இந்த சங்கிலி பொடி பொடியாக இந்த மண்டபமே இடிந்து தூள் தூள் ஆகட்டும், தூள் தூள் ஆகட்டும். யாரு கேட்கிறாய் வரி? அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா? மானம் கெட்டவனை, மானம் கெட்டவனை, மானம் கெட்டவனை, மானம் கெட்டவனை. நீதான் வந்து வரசனா? நீங்க அவங்களுக்கு சொந்தமா இல்லையே? அப்ப என்னது என்னையா உடம்புல முடியாது? இதெல்லாம் விட்ட ஒரு நாள் போ. உனக்கு என்ன இருந்து உட்காந்துக்கிறேன், நக்கலாம் பண்ணியா போ. பார்த்தட்டி வெட்டி ஒழுங்கா ஓடி போ. அப்படி இல்ல. உனக்கு யார் இத போட்டா? ஏன், நானே போட்டுக்கிட்டேன். கண்ணம்மா பேட்ட போற வயசுல உனக்கு காதலி வேஷமா? மரியாதையா கட்டிட்டு? நான் கட்ட மாட்டேயா? அப்ப யாரு உனக்கு? நான் ஜோடியா? ஓகே. கர்ணகரன் எல்லா விஷயத்தையும் சொன்னாரு, நான் பணம் தரேன், நீ புரோகிராம பண்ணுப்பா. தேங்க்ஸ் மேம். என்ன பொசுக்குன்னு பணம் கொடுக்கறேன்னு பாக்குறியா? கர்ணகரன் என்கிட்ட லட்ச லட்சமா பணம் வாங்கியிருக்கான், வட்டியை மட்டும் கரெக்டா கொடுக்கறான், அசல இன்னும் கண்ணிலேயே காட்டல. ஆமா, அது என்ன, காதலர்களை சேர்த்து வச்சு ஒரு புரோகிராம் பண்ணா பெரிய லாபம் வருமாமே, அதுல கடன் அடைக்கிறேன்னு சொல்லியிருக்கான். கடைசி உதவியா பண்ணுங்கன்னு கேக்குறான். பண்ணலாம், கருப்பா இருக்கான், பொய் சொல்ல மாட்டான்னு நான் நினைக்கிறேன். ஆமா மேடம், நல்லா கருப்பா தான் இருப்பாரு. டேய் என்னடா அசுமமா தொல 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 டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? டேய் இந்த நாய் வந்து அள்ளிட்டு போங்கடா. தம்பி, இதெல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க. வாங்கின கடனை திருப்பி கொடுக்கலன்னா நான் இப்படிதான். நேத்து ரியல் எஸ்டேட் பண்ண வந்த பசங்கலாம் நடிகைகளை வச்சு ப்ரமோட் பண்ணி பெரிய லெவலுக்கு போயிட்டாங்க. அதான் நானும் உன் ப்ரோக்ராம்க்கு ப்ரொடியூசர் ஆகி அடுத்த லெவலுக்கு போக போறப்பா. இந்த அஞ்சலியோட ஆசைய நீ தப்பா நிறைவேற்றணும். சரி போயிட்டு வாங்க. டேய் அடுத்த கடைக்காரனை கொண்டு வாங்கடா.